குமரி முதல் பெங்களூர் வரையிலான படை வீரர்களின் இ பைக் பேரணி நெல்லை வந்தடைந்தது. இந்த பேரணிக்கு பாலை மிலிட்ரி கேன்டீன் முன்னாள் இராணுவ வீரர்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து முன்னாள் படை வீரர்கள் ஓய்வூதியம் உள்ளிட்ட குறைகள் தொடர்பான மனுக்கள் பெறப்பட்டன. மெட்ராஸ் சாப்பர்ஸ் 244வது ஆண்டு தினம், கார்கில் போரின் 25வது ஆண்டு தினம் ஆகியவற்றை முன்னிட்டு படை வீரர்கள் நாடு முழுவதும் இ பைக் பேரணி சென்று முன்னாள் படை வீரர்களின் குறைகளுக்கு உடனடி தீர்வு காண்கின்றனர். இதில் ஒரு பகுதியாக குமரியில் துவங்கிய இ பைக் பேரணி ராதாபுரம் வந்தடைந்தது. அங்கு நெல்லை மாவட்டத்தின் முன்னாள் இராணுவ வீரர்கள் சார்பில் ஹவல்தார் அருள் டேவிட் தலைமையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு நெல்லை பாளையங்கோட்டை மிலிட்ரி கேன்டீன் வந்தடைந்த இ பைக் பேரணிக்கு கர்னல் செல்லப்பா தலைமையில் மேஜர் போனி வின்சென்ட், குரூப் கேப்டன் ஜெய்சன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் ஹானரரி கேப்டன் டேவிட், கேப்டன்கள் பாண்டியன், ராமையா, கேன்டீன் உதவி இயக்குநரான கௌரவ கேப்டன் மீனாட்சி சுந்தரம், கேப்டன் செல்வகுமார், நாயக் கண்ணன் மற்றும் கேன்டீன் ஊழியர்கள் உள்ளிட்ட முன்னாள் இராணுவ வீரர்கள் வரவேற்பு அளித்தார்கள். பின்னர் பாளையங்கோட்டை மிலிட்ரி கேன்டீன் வளாகத்தில் முன்னாள் படை வீரர்கள் வீர் நாரிஸ், அவர்களை சார்ந்தவர்களின் குறைகள், ஓய்வூதியம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு மனுக்கள் பெறப்பட்டது. தொடர்ந்து இ பைக் பேரணி கோவில்பட்டி புறப்பட்டு சென்றது. அங்கிருந்து மதுரை, திருச்சி, திருவண்ணாமலை, வேலூர், சித்தூர், கோலார் ஆகிய மூன்று மாநிலங்கள் வழியாக 20ஆம் தேதி இ பைக் பேரணி பெங்களூரு சென்றடைகிறது. உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும். 9443554244.